அகரக்கட்டு மருத்துவம் என்ற அருமையான ஒரு நூலை வெளியிட்டு நம் அனைவருடைய பாராட்டுக்களையும் தொடர்ந்து பெற்று வருகின்ற கடந்த 2021 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு பொறுப்பேற்ற பொழுது நாம் எல்லோரும் முகக்கவசத்துடன் ஒருவரை ஒருவர் பேசக்கூட முடியாமல் யார் என்ன பேசுகிறோம் யாரிடம் பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் நடந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையை மாற்றி தனது அயராத பணியால் அந்த கொரோனாவையும் ஊரடங்கையும் முறியடித்து இன்று நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு மிக முக்கிய காரணமாக தனது அயராத செயலாற்றலால் தமிழக மக்கள் அனைவருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொண்ட நம் தமிழக முதல்வர் அவர்களின் அன்பிற்கு பாத்திரமான அருமை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் மகரக்கட்டு மருத்துவம் என்ற அந்த நூலை வெளியிட அந்த முதல் நூலை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி ஸ்ரீபால் டாக்டர் அவர்களுக்கும் இங்கே வருகையிலிருந்து சிறப்பு பேச்சாளராக பேசிய டாக்டர் சொக்கலிங்கம் இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நமது நீதியரசர் நமது ஐயா விஜிபி சந்தோஷம் அவர்கள் அவருக்கு பேரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தோஷம்ங்கிற பேர். ஏன்னா சில பேர் பேருக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க. சந்தோஷம் எப்படின்னு அவருக்கு அவங்க தந்தையார் வச்ச பேர் மாதிரி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கும் அவருடைய வசதிக்கும் இந்த விழாவுக்கெலாம் வரணும்னு அவசியமே இல்லை. ஆனால் டாக்டர் குமரேசன் அழைத்திருக்கிறார் என்ற அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கி எல்லோரும் இந்த மேடைக்கு வந்திருக்கோம். நான் முன்னால் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்லணும். டாக்டர் காந்தராஜுக்கு நான் ரசிகர். அவருடைய பேச்சுக்கு ரொம்ப அருமையான கருத்துக்களையெல்லாம் ரொம்ப அழகாக இப்போ கூட அண்மையில் வந்து இசையமைப்பாளர்கள் எல்லோரும் எப்படி எப்படியெல்லாம் சாதனை செய்திருக்கிறார்கள், இசைஞானி இளையராஜாவுக்கு சமமாக இன்னும் அதைவிட பெரிய சாதனைகளெல்லாம் எந்தெந்த இசையமைப்பாளர் செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை வடமடமடமடன்னு சொன்னார். ஜி. ராமநாதன் என்ற இசையமைப்பாளர் 1958 ஆண்டே அப்படிப்பட்ட ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஒரு பாட்டும் அதை பாடிய டி.எம். சவுந்தரராஜனை அந்த மேற்கத்திய இசையோடு பாட வைத்து ஒரு மாபெரும் புரட்சி செய்தார் உத்தமபுத்திரனுங்கிற படத்தில். யாரடி நீ மோகினி கேளடி என் கண்மணி ஆசைகுள்ள ராணி அஞ்சிடாமலேனி ஆட ஓடிவா காமினி. யாரடி நீ மோகினி அந்த ஹா அப்படிங்கிற அந்த சத்தம் இருக்கு பாருங்க. ஏ அப்பா, அது டிஎம்எஸ் கொடுத்தாரா சிவாஜி கணேசன் கொடுத்தாரான்னு சந்தேகமாக இருக்கும். அப்படி இருக்கும். அதில் ஒரு ஃபாஸ்ட் வாக்கிங் ஒன்று சிவாஜி கணேசன் பண்ணியிருப்பார். அந்த ஃபாஸ்ட் வாக்கிங் தான் ரஜினிகாந்தினுடைய ஸ்டைலுக்கே அடிப்படை. அந்த உத்தமபுத்திரன் படத்தில் அவருடைய அந்த மூமெண்ட் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் அவருடைய பேச்சில் கேஷுவலாக கொடுத்தார். மேண்டலினிஸை வச்சு எப்படி ஒரு சோக பாட்டை கவலை இல்லாத மனிதன் படத்தில் பிறக்கும் போதும் அழுகின்றாய் அங்கிற பாட்டை எப்படி கொடுத்தாங்க, பார்த்த ஞாபகம் இல்லையோங்கிறதுல ட்ரம்பட் எப்படி யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் அப்படியே ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருந்தார். திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி நிறைய பெரியவர்கள்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ரொம்ப அருமையான ஒரு இதுவரைக்கும் மருத்துவ நிகழ்ச்சிகள் எத்தனையோ நாங்கள் போயிருக்கிறோம். மகரக்கட்டு மருத்துவம் இந்த மருத்துவத்தை அவர் உண்டாக்குறதுக்கு குமரேசன் சார் உண்டாக்குறதுக்கு காரணமே நான் தான்னார். என்னுடைய பட்டிமன்ற கேசட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், வாய்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு இடத்துல செல்வாக்கு இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அவருக்கு அங்கே நிறைய வாய்ஸ் இருக்குது. அப்போ வாய்ஸுக்கும் செல்வாக்குக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. டே இங்கே வாடான்னு கூப்பிட்றத விட டே இங்கே வாடா அப்படின்னா வர்றவன் வந்து கொஞ்சம் மெதுவாக வருவான். டே இங்கே வாடா அப்படின்னு வரேன் சார் அப்படின்னு அந்த குரலுக்கே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. அந்த கேசட்டில் நான் சொல்லியிருப்பேன், சிலருக்கு வந்து குரல் மாறி இருக்கும். நல்ல ஆள் உயரமாக கண்ணங்கரேன்னு மீசை வச்சுருப்பார், பெரிய இன்ஸ்பெக்டராக இருப்பார், டிஎஸ்பியாக இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து குரல் பெண் குரல் மாதிரி ஒரு மெல்லிய கீச்சு குரலாக இருக்கும். அவர் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பாடுபடுவார்னு யோசனை பண்ணி பாருங்கள். கம்ப்ளைண்ட் ஒருத்தன் கொடுக்க வர்றான், ஐயா
கம்ப்ளைண்ட் யா வீட்டில் வந்து இப்படி 25 பவுன்னாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஐயா. அந்த இன்ஸ்பெக்டர் வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னா அப்படியே பார்ப்பேன். சார் நீங்கள் தான் பேசுகிறீங்களா இல்லை யாரும் பின்னணியில் பேசுகிறாங்களா? உட்காருங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னாருனா நான் வேறு யார்ட்டையாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேங்க. உங்களை பார்த்தா திருடனை பிடிக்கிற மாதிரியே தெரியல. உங்கள் வாய்ஸே அப்படி இருக்கேன், நீங்கள் எப்படி திருடனை பிடிப்பீங்கன்ட்டு அந்த வாய்ஸை வச்சு அவருடைய திறமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவான். அதே மாதிரி பெண்களுக்கு சில பேருக்கு அந்த ஆண் குரல் இருக்கும். நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு அம்மா வாங்க தம்பி அப்படின்னுச்சு. நான் பின்னாடி யாரோ அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்றாருன்னு, நான் தான் தம்பி வாங்க காப்பி விடுங்க அப்படின்னுச்சு. உங்கள் கையில் காப்பியை குடித்தா நீ குரலே இப்போ இருக்கே, காப்பி எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு மனசில். இந்த குரல் மாற்றம் என்பது அவங்களுடைய இயல்பை மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது. திருநங்கைகளுக்கெல்லாம் அந்த குரல் வந்து ஆண் குரலாக இருக்கிறதுனால அவங்க வந்து எவ்வளவு வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி அவர் சொல்கிறார், அந்த திருநங்கைகள் அனைவரையும் என்னிடம் ஒப்படைத்தால் அவர்கள் அந்த பெண் ஆடை அணிந்திருப்பவர்களுக்கு அதே பெண் குரலை என்னால் கொடுக்க முடியும்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்காரு டாக்டர் குமரேசன். இந்த வயதிலும் இந்த தள்ளாத வயதிலும், அவர் தள்ளாத வயதாக, நாங்கள் தான் கிழமை மாதிரி இருக்கோம். அவர் அவ்வளோ சுறுசுறுப்பாக இங்கேருந்து விறுவிறுன்னு ஒடியாந்து ரோட்டுக்கு வந்துட்டார். அப்படி ஒரு சுறுசுறுப்புங்கிறது அவர்கிட்டருந்து நான் உண்மையிலே அவரை பார்த்ததுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். வாய்ஸஸ்ங்கிறது எப்படிப்பட்ட குரல்கள் வந்து எப்படி மாறுதல்களையெல்லாம் கொடுத்துருக்கு. இன்றைக்கும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒழித்த அந்த குரல் இன்னைக்கு கேட்டாலும் எந்த இடத்திலும் அவரை பார்த்திராத ஆட்கள் கூட கைதட்டுவாங்க அந்த குரல். அந்த குரலை இப்போ நான் பேசுகிறேன், அந்த குரல் தொடங்குனே கைதட்டிடுவாங்க. ஃபாரின்ல நீராவியில் ராக்கெட்டும் கப்பலும் ஒட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம பயிலைய அதே நீராவியில் இட்லியும் குழா புட்டும் செஞ்சு வயல விடுறான். சொன்னேன் எவன்டா நான் சொல்றதா கேட்டான். பிளேடி நான் சான்ஸ் என்னடா? உடனே அந்த மெல்லிய குரலுக்கும் வந்துடுவார். பியூபர் ஃபோனியாங்கிறத முதன் முதல்ல தன்னுடைய இரு குரலிலும் காண்பித்தவர் யாருன்னா நடிகவேல் எம்ஆர்ராதாங்கிற அற்புதமான நடிகர். ஆரம்ப காலத்தில் இருக்க பாடகர்களுடைய குரல்லாம் பார்த்தீங்கன்னா, தியாகராஜ பாகவதருடைய குரல் பார்த்தீங்கன்னா 7.5 கட்டையில் ஒரு 50% லேடி வாய்ஸ் மாதிரியே இருக்கும் அவருடைய குரல். அவருடைய பாட்டு ஒன்று பாடுறேன், அது ஆண் பெண் கலந்த ஒரு குரல். அது மனமேஷமத்தை வாழ்த்துவாய், தினம் வாழ்த்துவாய், கனவெனும் வாழ்வில் கலங்கி வாடாதே, காதலை மாந்தரை புகழ்ந்து பாடாதே, காம மோக மத வைரிகள் வசமாய், கர்ம வினை சோலுலக வாதனையில் கருமாறி மனமோடு துயருறாமல் நிரந்தரமும் மகிழ்ந்து வர சுகம் தரவும். மனமேனே ஈசந்தாமத்தை, இதுதான் அவருடைய குரல். அம்பால் மனம் கண்ணில் தோண்டது கடை கண்பார். காதல் பாட்டு கேட்டிங்கன்னா சாரிகேசி ராகத்தில் மன்மதலையை வென்றார் உண்டோ, உன்னை நயது நான் வேண்டிய ஓர் முத்தம் ரம்பா. சுவாமி அது எது டிஆர் ராஜகுமாரி எது தியாகராஜ பாகவதர்னு கண்டுபிடிக்க முடியாது, ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பார், அதை பார்க்குறதுக்குனே எங்கள் அப்பா 50 தடவை போயிருக்காரு அந்த படத்துக்கு. அது அன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு பெரிய காட்சி. தியாகராஜ பாகவதருடைய குரல் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்த பியூ சின்னப்பா வாய்ஸு கொஞ்சம் மேன்லியாக இருந்துச்சு. அதனால் அதை எல்லாரும் அப்படியே ரசித்தாங்க. யார் இது பியூ சின்னப்பா? டேய் அப்பா சுவாரஸ்யம் வசீகர கண்கள் சேர்த்தரும் முகம் சந்திர பிம்பம் சுவாரஸ்யம் நின்றாடிடும் ஓபிய பெண்ணால் வாய்த்தால் பெரிம்பம் சுவாரஸ்யம். அவர் குரல். இந்த குரல்கள்லாம் இப்படி வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கப்ப இடையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஜெயராமன்ற குரல். இது எல்லாத்தையும் கலந்த ஒரு ஏழிசை மன்னன் அந்த குரல். அடே அப்பா இன்று போய் நாளை வாராய் அப்படிம்பார். உண்மையிலே இந்த ஃபஸ்ட்டு மேன்லி வாய்ஸ் சினிமாவில் யாருன்னா நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி தான் இந்த அற்புதமான மேன்லி வாய்ஸை முத முதல்ல சினிமாவில் கொண்டு வந்தார்.
அவரும் ஜிக்கியும் பாடுற ஒரு டூயட் பாட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அற்புதமான பாட்டு. சந்தமிழ்நாட்டு சோலையில் சென்று பாடி திரியும் பொங்கு இல்லை தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேனமுதைகின்ற வேலையில் ஜிக்கியம்மா அப்படியே மெல்லிய குரலில் கூட பாடுவாங்க. உண்மை என்று இங்கு இன்பம் இல்லை உற்ற துணை வேறு யாரும் இல்லை என் உயிரே தமிழ் காவியமே என்றும் ஒன்றாகவே வாழ்ந்திடலாம். அதுக்கு அவர் பதில் அன்பில் விளைந்த அமுத லவ் பண்ணுறியா இல்லையா வெட்டி பிடி அப்படி அந்த வாய்ஸ் அப்படி இருந்துச்சு. டிஆர் மகாலிங்கம் பி சுசிலா காம்பினேஷன் அந்த பாடகருடைய குரல்கள்லாம் பாருங்கள் இன்றைக்கு வரைக்கும் எப்படி இருந்தது. டிஎம் சவுந்தரராஜன் என்ற அற்புதமான மனிதனின் குரல் பாட்டு இன்றைக்கி பாடகருடைய குரல்லாம் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் கேஜே ஜேசுதாஸ் அவர்களுடைய ஒவ்வொரு குரலுக்கும் நம்ம ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பாடகர்கள் என்ன குரலில் பாடுகிறார்கள் அது ஆண் குரலா பெண் குரலா யார் பாடியது என்பதை தெரிவிப்பதை தெரிந்து கொள்வதற்கே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகுது. அரசியலில் குரல்களை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே முதன் முதலில் ஒரு மேடையில் ஒருவர் பேசுகிறார் என்பதற்காக டிக்கெட் எடுத்துக்கொண்டு மக்கள் கேட்ட முதல் குரல் பேரறிஞர் அண்ணா என்ற அற்புதமான ஒரு காந்த குரல் கம்பீர குரல் அது அடே அப்பா அடுக்கு மொழியும் எதுவும் அவருடைய பேச்சு. மேடையில் பொடி போட்டுக்கொண்டே அண்ணா பேசுவார். எப்போ பொடியை எடுத்து போடுறாருன்னு கண்டே பிடிக்க முடியாது ஆனால் பொடி போட்டுட்டு பேசிடுவார். அப்படியே ஆய் தெரிதல் வேண்டும் அதற்கேற்ற அஞ்சாவை வேண்டும் இன்றேல் சித்தரையை சிறைப்படுத்தி விட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்டம் பெற்றிடுகின்றேன் பாராட்டுக்குரியர் பட்டம் எதற்கு காட்டி கழித்திடவா அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணையென கொண்டிடவா. பாக்கெட்லேருந்து பொடி மட்டை எடுத்து அந்த பொடி எடுத்து எப்போ போட்டார்னு கூட தெரியாமல் போட்டு ஆனால் தொண்டர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அண்ணா பொடி போட்டார் இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவார்றான்ட்டு. பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்கக்கூடாது என்ற அந்த கம்பீர குரல் தான் அரசியலில் ஒழித்த அந்த முதல் பெஸ்ட் வாய்ஸ். அதற்கடுத்து இன்னொரு குரல் மேடையில் ஒழித்தவுடன் கோடான கோடி ரசிகர்கள் மெய் சிலிர்த்து கைதட்டி உலகத்திலேயே ஒரு அரசியல் தலைவருக்கு அப்படி ஒரு குரல் வேறு எந்த தலைவனுக்கும் அமைந்ததாக இதுவரைக்கும் சரித்திரத்திலே இல்லை. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். என்ன குரல் பாருங்கள். இன்றைக்கு நம் தமிழக முதல்வர் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சராக இன்று அருமையான ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம தமிழக முதல்வர் இளைஞரணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் நம்ம தலைவர் அப்பாவோட குரல் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்போல்லாம் குமரேசன்லாம் இல்லை அப்போ குமரேசன் இந்த மாதிரி மருத்துவம் செஞ்சுருப்பார் அவருக்கு தெரியாமல் போயிருக்கான். தன்னுடைய தந்தையாரின் குரல் வர வேண்டும் என்பதற்காக புளியாங்காதென்றிருக்கார். புளியாங்காயை ஒவ்வொரு தடவையும் அப்படி தின்னு அந்த புளிப்பு சாறு இறங்க இறங்க குரல் வந்து இந்தங்கிறது இந்த அப்படின்னு வந்துடும். புளியாங்காய் சாப்பிட்டு என்னுடைய தந்தையின் குரலை நான் பெற்றுக்கொண்டேன்னு இன்றைய முதல்வர் தன்னுடைய தந்தையின் குரலை பெறுவதற்கு அப்படி ஒரு முயற்சி எடுத்தார். அது மாதிரி குரல்கள்லாம் அரசியல் குரல்கள் நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட அந்த குரல்கள் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் அந்த வாய்ஸை இன்றைக்கி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மேஜிக் ஒரு பெரிய மந்திரத்தை இன்றைக்கி நமக்கு வழங்கி கொண்டிருப்பவர் டாக்டர் குமரேசன். எங்கே டாக்டர் அவர் பாருங்கள் ஒரு இடத்துலையாவது நிற்கிறாரா பார்த்தீங்களா ஒரு இடத்துல அவரால் நிற்க முடியல. உண்மையிலே இப்படி ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனிதர் டாக்டர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை அண்ணன் அண்ணன் தாத்தா என்ன வேணாலும் சொல்லலாம் அது எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு மனிதர். அதனால் இன்றைக்கி ஒரு வாய்ஸுங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் எத்தனை இளைஞர்கள் அந்த மெல்லிய குரல் காரணமாக ரொம்ப அருமையாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம டாக்டர் குமரேசனை நான் மனதார வாழ்த்துகிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிங்கம் வந்து அந்த கர்ஜனையோடு அப்படி பெளிறினா தான் கர்ஜித்தால் தான் சிங்கத்துக்கு மதிப்பு.
அந்த சிங்கம் பூனை மாதிரி மியாவ் அப்படின்னு சொன்னால் அந்த சிங்கத்தை நம்ம பக்கத்தில் போய் விளையாட ஆரம்பிச்சிருவோம். அந்த சிங்கத்துக்கு மேலே நமக்கு பயம் ஏற்படுவதே அந்த கர்ஜனை மிக்க குரல் தான். அதனால் சிங்கத்துக்கு பூனையின் குரல் இருந்தால் அந்த சிங்கம் எப்படி எல்லோரும் தொட்டு விளையாடுகின்ற விளையாட்டு பொம்மையாக மாறிவிடும். அப்படி குரலால் மனமுடைந்து போனவர்கள், உளவியலால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லோரையும் அந்த குரலை உயர்த்தக்கூடிய, அந்த வாய்ஸை ரைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ஸ் கொடுக்கும் வாய்ஸ், அதான் வந்து நமது குமரேசனுக்கு நான் கொடுக்கக்கூடிய பட்டம், இந்த வாய்ஸ் கொடுக்கும் வாய்ஸ். அதனால் வாய்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த குமரேசனின் வாய்ஸ் இந்த உலகம் முழுவதும் பரவி, இந்தியாவிலே அவர் ஒருத்தர் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை செய்து கொண்டிருக்கிறார். இனி அவர் பல பேருக்கு இந்த பயிற்சியை அவர் கொடுத்து இந்த சிகிச்சை முறையானது உலகளாவிய முறை சிகிச்சையாக அது மாற வேண்டும் என்று உங்களுடைய பலத்த கரவொலியை எழுப்பி நம்ம குமரேசனுடைய புகழ் உலகமெங்கும் பரவுவதற்கு நமது மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி டாக்டர் குமரேசனின் திறமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று எங்கள் அன்பு அண்ணன் மாசு அவர்களிடம் என்னுடைய அண்ணனுக்கு